வணக்கம். நாம் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லா சிக்கன் பீசஸ்லையும் நல்லா படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு போனோட கூட எடுத்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த சிக்கனை குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது நம்ம நல்லா மேரினேட் ஆக விட்டுறலாம். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் வறுவலுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சமாக சோம்பு அப்புறம் முழுகிற மசாலா போட்டு பொரிய விட்றலாம். அதுக்கப்புறம் நம்ம 1 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, இது ரெண்டையுமே நல்லா இந்தமாரி மெல்லிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம கொஞ்சமாக தேங்காய் இந்தமாரி சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டு மணம் வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்ல ருசியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/20 சின்ன வெங்காயத்தை நல்ல இந்தமாரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வர வறுத்தெடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே அளவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு சிக்கனை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, சிக்கன்லேருந்து வர ஜூஸ்லேயே நல்லா வெந்துடும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சிக்கன் நல்ல ஒரு ஃப்ரை கன்சிஸ்டன்சியில் வரணுங்கிறதுக்காக நம்ம ஓப்பனில் வச்சு இதை 1/5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை மட்டும் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி இது டக்குன்னு தீஞ்சு போயிடும். சிக்கனோட அவுட்டர் லேயர் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆனதும் 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேங்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க மணக்க கேரளா ஸ்டைலில் சூப்பராக சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் சொன்ன மாதிரி மறக்காமல் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.